இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். எஸ் கண்டிப்பா கண்டிப்பா. சமந்தா வேற லெவல், நயன்தாரா அதுக்கு மேல, ரெண்டு பேரும் ஈக்குவலா பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி சூப்பர். சரிமா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ட்ரையாங்கிள் காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் போத். அவங்க எப்பயும் போல நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக குட். கிங்ஸ் லீக்கு நல்லா ரோல் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு நானும் ரவுடி தான்ல, ஆர்ஜே பாலாஜியை வந்துட்டு கிங்ஸ்லி வந்து நல்லாவே ரீப்ளேஸ் பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெய்னர், லவ் என்டர்டெய்னர் எல்லாமே இருந்தது அதில். பயங்கரமாக அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. காமெடி செகண்ட் ஹாஃப்ல தான் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குண்ணா. ரெண்டு பேருமே செம்மண்ணா, ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. வேற லெவலா, வேற லெவலா இருக்குண்ணா. காம்பினேஷன் ரெண்டு ஈக்குவலாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு படம். கொஞ்சம் நல்லா தான் ஆனாருண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாருமே சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. காமெடியாக இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு அவர். காமெடி நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா என்டர்டெயினர், நல்லா சூப்பராக இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா குட் ஃபீல் மூவி ப்ரோ. ப்ரெஷர் இல்லாமல் நல்லா பண்ணால் இந்தமாரி டயத்துக்கு நல்ல நல்ல குட் மூவி. சாங்ஸ் எல்லாம் பக்கா, எல்லாமே பக்காவாக பண்ணிருக்காங்க. நல்லா பார்க்கலாம், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தீங்கன்னா படம் நல்லா ஃபுல் ஃபன்னாக இருக்கும். கெமிஸ்ட்ரிலாம் நல்லா சூப்பராக பண்ணிருக்காங்க. முன்னாடியே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பதுனால கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்லா அப்படி இல்லை, நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. முகம் சுழிக்கிற அளவுக்கு இல்லை, எல்லாருமே உட்காந்து நல்லா பார்க்கலாம். நல்ல எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஃபுல் கலர்ஃபுல்லு நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக. நயன்தாராவை பற்றி நல்லா ஃபீல் பண்ணி பண்ணியிருக்கனாலே நல்லா விக்னேஷ் சிவன் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்கு. போன வாட்டி பேசினதே போடல ப்ரோ, இந்த வாட்டி மட்டும் போட போறீங்க. படம் நல்லா தான் இருக்கு, அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காப்புல, நல்லா இருக்கு, வேற லெவல் டீம் காட்சியா ப்ரோ. சாம் ப்ரோ வெயிட்டு மக்கள் செல்வம் தானே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு சமந்தா தான் பிடிச்சிச்சு. எல்லாருமே நல்லா தான் ஆக்ட் பண்ணாங்க, அப்படிலாம் இல்ல. சமந்தா செம்மையா இருந்தாங்க, அவ்வளவுதான். சூப்பரா இருந்தது ப்ரோ. சமந்தாக்காக தான் வந்தோம் நாங்க. கதை லவ் பத்தி தான் சார், நல்லா இருந்துச்சு. ரெண்டு லவ் பத்தி பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. சமந்தாக பார்க்கலாம், சமந்தாக தான் பார்க்கணும், வேற எப்படி. சமந்தா மட்டும்தான், சமந்தா போறவர் லவ் தான் ப்ளஸ் காத்தாவும் ரெண்டு காதல். கடைசியில் சேதுபதி அது ரிவ்யூ பார்த்து பண்ணோன்னா நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்மா படம் நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி பக்காவாக அவர் கொடுத்துறவெல்லாம் கரெக்டாக பண்ணிருக்காரு. சமந்தா வேறு லெவலு. மெசேஜ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லவ் கலந்த கலவை, லைஃப்பையும் பார்க்கணும், லவ்வையும் பார்க்கணும், அந்த மாதிரி. படம் லவ் எது செட் ஆகலை, இருந்தாலும் அந்த லவ் அவர் ரெண்டு பேர்த்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறாரு. ரெண்டு பேரும் கைட்டோடவும் மனசு இல்லாமல், ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கோ மனசு இல்லாமல், அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் கைட்டு ஒன்றும் அப்படி சொல்கிறாரு அவர். அது வந்து மூணு பேர் இருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்து, நல்லா இருந்தது. நிஜமாலே சூப்பராக இருந்தது. அவர் ஆக்டிங் சொல்ல முடியாது, கேஷுவலாகவே அவர் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த இதில் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக இன்சைடு பார்த்துட்டு பேசுகிற சீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக யாருமே வந்து இந்த தமிழ் அந்த வெளியே எங்கேயும் விட்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னா எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் நல்ல சீனு நல்லா இருக்குது. அது லாஸ்ட்டில் ஒரு லைன்லாம் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குது. ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன் நல்லா இருந்தது, காமெடியெலாம் வந்து லவ் ரொமான்ஸ் விக்னேஷ் வேணால் சொல்ல வேணும், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அது ரெண்டுமே சைமல்டேனியஸாக அப்படியே வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ, பேரலாக இருந்தது. சாங்ஸ்லாம் சூப்பர். அனிதத்தை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது, அவர் எப்பயுமே இப்போ பீக்கில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்னு அணி இருந்தாங்க. நல்லா தான் ப்ரோ, எதிர்பார்க்காத கிளைமேக்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. பட் மூவி செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாகவே இருந்துச்சு ப்ரோ. லைக் வந்து டிசப்பாயின்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு டைமில் நினச்சதை விட செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. கண்மணி ப்ரோ, கண்மணியை ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. நான் வந்து தலையை ஃபேன், அதனால வந்து செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. அந்த நம்ம ட்ரெய்லரில் பார்த்ததை விட தியேட்டர் எஃபெக்ட் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ரொமான்ஸுன்னு பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் வந்து
ரொமான்ஸே இல்லாமல் ரொமான்ஸ் மூவி இது, ரொமான்டிக் மூவி ப்ரோ. அனிருத் நம்ம என் தலைவன் மாஸ் ப்ரோ, அவருக்காக தான் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தது ப்ரோ. நயன்தாரா பக்கா ப்ரோ, சாமும் பக்கா ப்ரோ, ரெண்டு பேரையும் செம்மையாக காமிச்சிருக்காங்க ப்ரோ. எஸ் ப்ரோ, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி கண்டிப்பாக ப்ரோ.